வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தலைமுறையில் நம்மளோட அவசரம், நமக்கு நேரமின்மை, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம பண்ணணும், நமக்கு பிடிச்ச படங்கள் பார்க்கணும், நமக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு ஓடிட்டு இருக்கிற இதில் எல்லாருமே வந்து அந்த ப்ரெஷரை வந்து குழந்தைகள் மேலே திணிச்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே அதை பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து அட்டென்ஷன் இல்லை, குழந்தைகளுக்கு வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு இல்லாத பொறுமையை வந்து குழந்தைகளுக்கு இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியான காலகட்டத்தில் வந்திருக்கிற ஒரு சரியான படமாக இந்த பசங்க டூவை நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு முதல்ல வந்து நான் பாண்டியராஜ் அவர்களுக்கும் இதை தயாரிக்கும் முன் வந்து சூர்யா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். முத்துக்குமார் அவர்கள் எழுதின வரி, இந்த படத்தில் எழுதின வரிகள் தான். தாயின் கருவறையில் இருந்த சுதந்திரம், அதுக்கப்புறம் அப்போ வந்து கை கால ஆட்டிக்கிட்டு இருந்த சுதந்திரம் பிறந்ததுக்கப்புறமே இல்லை, நம்ம பொம்மைகள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தால் அது பிள்ளை இல்லைன்னு சொல்கிற ஒரு வரியும், அதே மாதிரி யுகபாரதி அவர்கள் அவரோட பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கிற பாடலில் ஒரு வரி வரும், டிங்கு டாங் பெல் அடித்து லெஃப்ட் ரைட்டு போக சொல்ல நாங்கள் ரோபோட் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே கருத்து தான் பேசுகிறோம். குழந்தைகளை வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது வேற, எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் அவங்க கிட்டன்றது வேற. ரொம்ப அழகான பாடல்கள் இந்த படத்தில் நம்ம இதை பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளில் ஒரு 30-40 புது இசையமைப்பாளர்கள் இங்கே ஃபுல்லாக தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட பாடல்கள் வந்து தனித்துவமாக காட்டணும், அவங்களோட பாடல்கள் வந்து வித்தியாசமாக தெரியணும். எல்லாருமே வேலை பார்க்கறதுக்காக தான், முதல் தடவை கேட்கறதுக்காக இல்லை, எல்லா எப்படியாவது எல்லாரையும் 2வது வாட்டி கேட்க வைக்கணுன்ற அளவுக்கு இப்போ வந்திருக்காங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி ஒரு ஒரு பாட்டு வந்த உடனே அந்த ஒரு ஆல்பம் வச்சுக்கிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக கேட்கறது இல்லை ஒரு ஆண்டு முழுக்க கேட்கறதுன்ற நேரம் இப்போ யாருக்குமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது, நேற்று ஒரு ரிலீஸ் ஆச்சு, 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று ரிலீஸ் ஆச்சு, நாளைக்கு ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. இத்தனை ஆல்பம்ஸில் திடீர்னு ஒரு வாரத்தில் ஒரு 100 பாடல்கள் வந்து நிற்குது அப்படின்னா நம்ம எந்த பாடல் நம்ம கேட்க போகிறோம்? அருள் குரேலிக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ரொம்ப அழகான பாடல்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எல்லா ட்ராக்ஸுமே நான் சோட்டா பீம் அப்புறம் இன்னொரு சாங் வந்து ஒர்க் பண்ணேன், சோட்டா பீம் சாங் ஒன்று, அப்புறம் பூக்களை கிள்ளி வந்து எனக்கு என்னோட ஃபேவரட் ட்ராக் வந்து இந்த படத்தில் இந்த படத்தோட தீம் மியூசிக். உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுனாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு மருந்தாக இந்த பாடல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அருள் குரேலிக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து என்னையும் அழகான ஒரு படத்தில் என்னை பங்கெடுத்து வச்சதுக்காக அந்த குழுவுக்கு என்னோட நன்றி, வணக்கம்.